இன்றைய புனிதர் புனித அலெக்சாந்திரியா நகர் புனித கேத்தரின். பிற சமயத்தை சார்ந்த இவர் இயேசுவே உண்மையான தெய்வம், இயேசுவே உண்மையான ஆண்டவர் என அறிந்திருந்தார். அழகு நிறைந்தவராக, அறிவு நிறைந்தவராக இவர் இருந்தார். கலை மற்றும் அறிவியல் துறையில் தேர்ந்து உயர்ந்தவராக மாறினார். மெய்யியல் ஞானத்தில் மேலோங்கி திகழ்ந்தார். தன் வாழ்வில் திருமணம் செய்து கொள்ளாமல் கன்னியாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அன்னை மரியாள் இயேசுவோடு இவருக்கு காட்சி கொடுத்து இயேசுவை இவருக்கு மணவாட்டியாக கொடுத்தார். ரோமை பேரரசன் பிற மத தெய்வங்களை வழிபடவில்லை என்பதற்காக கிறிஸ்தவர்களை கொலை செய்து அதில் மகிழ்ச்சி அடைந்தார். கேத்தரின் அரசனை நேருக்கு நேர் நின்று எதிர்த்தார். விவாதத்திற்கு நான் தயாராக உள்ளேன் என்று சொல்லி பேரரசன் முன்பு வாதாடினார். அதன் பொருட்டு ஏராளமான விவாதங்களில் கலந்து கொண்டு இயேசுவே உண்மையான இறைவன் என்பதை பலருக்கு நிரூபித்து காட்டினார். நாட்டிலுள்ள தத்துவ ஞானிகளை ஒன்று கூட்டினான். தங்கள் தெய்வங்கள் சிறந்தவை என்று வாதிட ஆரம்பித்தார்கள். அவர்களின் கேள்விகளுக்கு நல்ல அருமையான பதில்களை கேத்தரின் அளித்தார். இதை கண்டு அவர்கள் திக்குமுக்காடி போனார்கள். கேத்தரின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத விவாதத்தில் பங்கெடுத்தவர்கள் பலர் கிறிஸ்தவத்தை தழுவினார்கள். அரசனாக இருந்த மார்க்சந்தியூஸ் நடந்த விவாதத்தில் தோற்றுவிட்டான். அதன் பிறகு கேத்தரினை கைது செய்தான். நிறைய கொடுமைகளை கொடுத்தான். பேரரசன் மார்க்சந்தியுவின் மனைவி பேரரசி பாஸ்டினா கேத்தரினை சந்தித்தார். அவரிடம் உரையாடினார். அப்பொழுது அவர் மனம் மாறி கிறிஸ்துவை தன் கடவுளாக ஏற்றுக்கொண்டார். ஏறக்குறைய 200 பேருக்கும் மேலாக உயிர் போனாலும் பரவாயில்லை என்று கேத்தரினிடம் நான் உன்னை மணந்து கொள்கிறேன் என்று சொன்னார்கள். கேத்தரின் அவர்களை நிராகரித்தார். அவர்களில் ஒருவரை மணவாளனாக ஏற்றிருந்தால் கண்டிப்பாக தன் உயிரை காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் கேத்தரின் அவ்வாறு செய்யவில்லை. எனவே இவளை வெயிலில் வாட்டி வதைக்க அரசன் கட்டளையிட்டான். வாகனத்தின் சக்கரம் இவரை கொல்வதற்காக இவர் மீது ஏறியது. ஆனால் எதிர்பாராத விதமாக வாகனம் சுக்கு நூறாக தவிடு பொடியாக நொறுங்கி போனது. வாளால் வெட்டப்பட்ட இவரது தலையை வானதூதர்கள் சேகரித்து சீனாய் மலையில் நல்லடக்கம் செய்தார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றது. இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், இவரிடம் காணப்படுகின்ற தைரியம், துணிச்சல் திருச்சபையில் உள்ள நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. நாம் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் துணிவு இருக்கின்ற பொழுது, துணிச்சல் இருக்கின்ற பொழுது, ஆர்வம் இருக்கின்ற பொழுது, ஆற்றல் இருக்கின்ற பொழுது, கண்டிப்பாக நாம் அதிலே வெற்றி பெற முடியும். எனவே இந்த புனிதர் வழியாக வெற்றியின் பாகை சூட வரம் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமீன்.